குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் வேலைக்கு போனாங்கன்னா ஐம்பது நாட்கள் தான் கொடுப்பாங்க அதே குடும்பத்தில் நாலு பேர் போனாங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நாட்கள் தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு நூறு நாட்கள் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் முக்கால்வாசி இடங்கள்ல நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் நூறு நாட்கள் வேலை கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றாங்க ஆனால் சம்பளம் தான் இரநூத்தி ரூபாய்க்கு பதிலாக இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நமது ஊராட்சி நிர்வாகம் இந்த ஊராட்சி நிர்வாகத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது இந்த சம்பளம் கம்மியாக வர்றதுக்கு அதாவது இருந்தே இந்த ப்ராசஸிங்கில் தான் வந்துகிட்டு இருக்கு அங்கங்க கொஞ்சம் எடுத்து கடைசியா வரக்கூடிய இடம் நம்மகிட்ட அதனால் அப்படி தான் வரும் அதில் வந்து எந்த மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு அதுக்கு மாற்று கருத்துன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாட்களாக வேலையாக தமிழக அரசு உயர்த்தப் போகிறது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுத்தாங்க நூற்றி ஐம்பது நாட்கள் வேலை ஆனால் சம்பளம் அதே சம்பளம் தான் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலை தமிழக அரசு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாள் இன்றளவும் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி நாட்கள் வேலையை பற்றி தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறத உண்மையான விஷயம் மற்ற பிரச்சனைகளுக்கு முடிவுகள் எடுத்தாங்க ஆனால் அந்த நூத்தி ஐம்பது நாள் நூறு நாள் வேலைக்கு எந்த விதமான முடிவும் எடுக்க அதுல வந்து இந்த ஊழல் பிரச்சனைக்காக மட்டும்தான் தற்போது வரைக்கும் சில முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் முடிஞ்ச கையோட அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த நூத்தி ஐம்பது நாட்கள் வேலையை பற்றி விசாரணை நடத்தலாம் அதாவது ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு நண்பா அந்த நூறு ஒரு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தினால் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு பேர் போனாங்கன்னால் எழுபத்தஞ்சி நாட்கள் எழுபத்தஞ்சி நாட்கள் கணக்கு வந்துடும் இப்போ நூற்றி ஐம்பது நாட்கள்னால் பார்த்துக்குங்க ஒரு நாளைக்கு சம்பளம் இரநூத்தி ஒரு நாள் ரூபா அதை கணக்கு பண்ணி ஈக்குவல் பண்ணிக்குங்க இப்போ நூறு நாட்களாக இருக்கக்கூடிய வேலை நூற்றி ஐம்பது நாட்களாக மாற்றப்படும் அப்படின்னு நிதி கூட ஒதுக்கியிருந்தாங்க தமிழக அரசு இந்த திட்டம் ஆயம் ரூபாய் தரக்கூடிய திட்டம் முடிவடைந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆலோசனை பண்ணப்படும் அந்த ஆலோசனையின் முடிவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியாக இருக்கும் ஏன் அப்படின்னா மத்திய அரசு இதுக்குரிய நிதியும் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க அதாவது நாள் வேலைக்குரிய நிதியை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வேற வரை இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்தந்த அரசியல் கட்சிகள் செய்வார்கள் அதாவது என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் நூறு நாள் வேலைதான் மிகவும் முக்கியத்துவமாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா மாற்றம் சொல்ல முடியாது ஆக மத்திய அந்த நூறு நாள் வேலைகள் மிக விரைவில் நூற்றி ஐம்பது நாள் நாட்களாக வேலையாக மாறப்போகும் மாறுவிடும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் சொல்ல முடியாது ஒருத்தர் பார்க்கலாம் நூத்தி ஐம்பது நாட்களாக வேலையாக மாறுமா அல்லது நூறு நாள் வேலைக்கே தற்போது குறைக்க போகிறார்களா அப்படிங்கிறத வீடியோ பிடித்து மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு